வணக்கங்க, நம்ம ஆதிரன் மார்க்கெட் பிளேஸில் ஒரு சூப்பரான ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கோகோனட் ஃபார்முங்க. ஒரு ஏக்கர் 4 ஏக்கர் பார்த்துருக்கேன், 16.5 ஏக்கருங்க, ஃபுல்லாகவே கோகோனட் ஃபார்மு. ஒரு 850 தென்னை மரம், வருஷத்துக்கு இப்போயே சொல்லிடுறேங்க, எப்படி இருந்தாலும் 30 லட்சம் ரூபா கேரண்டியாக வருமானம் வரும். அந்த கணக்கு என்னங்கிறது கடைசியில் சொல்கிறேன். ஸோ இந்த லேண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க, முத்தூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர். அங்கே மெயின்லேருந்து வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்துடும், மெயின் ரோடு பார்த்துருப்பீங்க. அதிலிருந்து கொஞ்சம் ஒரு கட் ரோடு பெஸ்ட்டாக வருது. இந்த ஒரு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மண் தடை மாதிரி 30 அடி தடை வருது, பட் சூப்பராக எந்த வெஹிக்கிள் வேணாலும் வரலாம். ஒரே காம்பவுண்ட் ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டுங்க, உள்ளே ஒரு வீடு வந்துடுது. அது போகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 850 தென்னை மரத்தோட ஒரு 16 ஏக்கர் தோப்பு ஒன்று ஒன்றா பத்திரலாம் வாங்க. ஸோ தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 கிணறு இருக்குங்க. அதில் 2 கிணறு செப்பரேட் கிணறுங்க, அது போக வந்து 1 கிணறு பொது கிணறு, அது என்ட்ரன்ஸ்லேயே வரும். காட்டுக்குள்ளே இருந்து அப்படி நீங்கள் என்ட்ரன்ஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த லேபர்லாம் தங்குற மாதிரி ஒரு வீடு, அது போக நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் சின்னதாக. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடெல்லாம் கட்டுற மாதிரி ஒரு கொட்டாய் அது வந்துருதுங்க. அதிலிருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இப்படி தென்னந்தோப்போ தான் இருக்கும். ஸோ இந்த பக்கம் ஒரு கிணறு இருக்குது, அதை நான் உங்களுக்கு போய் காமிச்சிட்றேன். இது காட்டோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கிணறு வந்துருங்க. இதில் எப்பவுமே தண்ணி இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா பக்கத்துலேயே ஒரு பள்ளம் போகுது. ஸோ வாய்க்கால் தண்ணி மழை பெஞ்சால் எப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு டேரெக்டாக தண்ணி வர மாதிரி பண்ணியிருக்காங்க. காட்டோட பேக் சைடில் இருக்குங்க, எண்டில் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணியிருக்கோம் இது வரைக்குமே இந்த தோட்டத்தோட அத்துங்க. அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் போகுது. ஸோ தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. இன்னொன்று முத்தூர்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு வாய்க்கால் தண்ணி வருமா டவுட்டாக இருக்கும். இங்கே இந்த தோட்டம் ஸ்பெசிஃபிக்காக வாய்க்கால் பாசனம் இருக்குது. பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மதகு மாதிரி கட்டுறாங்க, ஒரு குளம் மாதிரி சின்னதாக கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயும் உங்களுக்கு தண்ணி இருக்குது. ஸோ இந்த 16 ஏக்கராவுக்கு ஃபுல்லாக தண்ணி பாயிருக்குங்க, தேவைக்கு அதிகமாகவே இருக்குது. எல்லாத்துக்குமே சொட்டு நீர் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு இதுக்குமே பார்த்தீங்கன்னா தெரியுங்க சொட்டு நீர் போட்டிருக்காங்க. ஸோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நார்மலாக ட்ரிப் இரிகேஷன் நம்ம ஆன் பண்ணி விட்டோம்னா எல்லா தென்னை மரத்துக்குமே பாஞ்சுக்கும். நம்ம இருக்கிற மெயின் கிணறை பார்த்துக்கலாம் வாங்க. பார்த்துட்ருக்கிறதா மெயின் கிணறு, பாம்பேரியில் கட்டி சும்மா ஜம்முன்னு இருக்குங்க. 2 போர் இருக்குங்க, அது ரெண்டையுமே இந்த ஒரே கிணத்துல ஜாயின் பண்ணி இதிலிருந்து தாங்க மொத்தமாகவே போகுது. இது போக ஒரு பொது கிணறு இருக்குங்க, அதுலேயும் வந்து 50% எங்களுக்கு முறை இருக்குது. ஸோ தண்ணிக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சூப்பரான ஒரு லேண்டு பார்த்துருப்பீங்க. 2 ஃப்ரீ சர்வீஸு, கிணறு, போருன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டி. உள்ள தடமே எப்படி போகுதுங்க, நல்லா மேற்கு பார்த்து தோட்டங்க. இப்போ இதனோட ப்ரைஸ் எவ்வளோன்னு எல்லாத்துக்குமே டவுட்டாக இருக்குங்க. ஸோ எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 35 லட்சரூபா சொல்கிறாங்க, ரீசனபிளாக நெகோஷியபிளுங்க. ஸோ 16 ஏக்கர் இன்ட்டு 35 லட்சம் கணக்கு போட்டுங்க. என்னடா இவ்வளோ பட்ஜெட்டாக கொண்டு வந்து அக்ரிகல்ச்சரில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நல்லா யோசிப்பீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க, ஒரு சின்ன கணக்கு. 850 மரம் இருக்குது, ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக 2 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் தேங்காய் கேரண்டியாக போடலாங்க. இன்ட்டு 15 போட்டிங்கன்னா உங்களுக்கு 30 லிருந்து 40 லட்சம் கேரண்டியாக இந்த தேங்காயில் மட்டும் உடனடியாக வருமானம் கிடைக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இங்கே லேபர்ஸ் தங்க வச்சுருக்காங்க. நீங்கள் செம்பரி ஆடு இல்லை கோழி அந்த மாதிரி எது வாங்கி விட்டிங்கன்னா அது அடிஷ்னல் வருமானம். ஸோ இன்றைக்கி வேலைக்கு போனால் கூட ஸ்ட்ரெஸ்ஸில் தான் அதை சம்பாதிக்கணும். இது ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கேரண்டியாக நம்ம 40 லட்சரூபா வரைக்கும் இதில் வருமானம் பார்க்கலாங்க. ஸோ இந்த தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம நம்பரை கால் பண்ணுங்கள், டேரெக்டாக ஓனரை மீட் பண்ணி ஃபைனலாக ஒரு ப்ரைஸ் ரீசனபிளாக பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூங்க.